தரிசனம். அருள்மிகு வடபழனி முருகன் திருக்கோவில், வடபழனி சென்னை. உலகாலும் ஈசனின் திருமகனான அழகன் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் அமைந்துள்ளது. அதில் தென்பழனியில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு சிறப்புகள் அதிகம். பழனியில் முருகப்பெருமானை சித்தர்களில் ஒருவரான போகர் பிரதிஷ்டை செய்துள்ளார். அந்த பழனி முருகனைப் போலவே அதே தோற்றத்தில் சென்னை வடபழனியில் முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என பெரும் கருணை கொண்டு தென்பழனியில் இருந்து அருள் பாலிக்கும் முருகனை வடபழனியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என முருக பக்தரான அண்ணாசாமி சித்தர் அவர்களின் பேரன்பால் உருவாக்கப்பட்டதே வடபழனி முருகன் திருக்கோவில் ஆகும். சித்தர் ரத்னசாமி தம்பிரான் அவர்களின் பெரும் முயற்சியால் தென்பழனியில் உள்ளது போல் சிலை செய்யப்பட்டு 1865 ஆண்டு கோவில் நிர்மாணிக்கப்பட்டது. தற்பொழுது உள்ள கர்ப்ப கிரகம், உட்பிரகாரம் மற்றும் கருங்கல் மண்டபம் போன்றவை சித்தர் பாக்கியலிங்க தம்பிரான் அவர்களால் கட்டப்பட்டது. ராஜகோபுரத்தில் பழனி முருகன் நின்ற கோலத்தில் காலில் பாதரட்சையுடன் கையில் கோல் தாங்கி நிற்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பாகும். கோவில் 1920 ஆண்டில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது. ராஜகோபுரம் தென் திசையை பார்த்தபடி அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பாகும். ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் 7 கலசங்களுடன் மிகவும் கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்றது. முருகனின் சக்திவேல் ராஜகோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பாகும். Thank you.
நின்றாலும் முருகனின் வேலை நாம் தரிசனம் செய்யலாம். பயமில்லை வடபழனி முருகன் திருக்கோவிலில் 2007 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும். கடந்த 2020 ஆண்டு பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றது. சித்தர்களால் பூஜிக்கப்பட்டது இத்திருக்கோவில். இத்திருக்கோவிலின் தீர்த்தம் குக புஷ்கரணி என அழைக்கப்படுகின்றது. தைப்பூச நன்னாளில் தெப்ப உற்சவம் நடைபெறுகின்றது. இத்திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் அத்திமரமாகும். வைகாசி விசாக திருவிழா 11 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இத்திருக்கோவிலில் வரசித்தி விநாயகர், சொக்கநாதர், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர், வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் சன்னதிகளும் நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கென்று தனிச்சன்னதி உள்ளது. மேலும் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமி சன்னதிகளும் ராமபக்தனான ஆஞ்சநேயருக்கு தனிச்சன்னதியும் சித்தரான அருணகிரிநாதருக்கு தனிச்சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும். இரண்டாம் ஆண்டு தை மாதம் 19 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்ய நேரம் குறிக்கப்பட்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டன. யாகசாலையில் வைத்து பூஜிப்பதற்காக கங்கை, யமுனை, சரஸ்வதி, துங்கபத்ரா, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டது. மேலும் ராமேஸ்வர தீர்த்த கிணறுகளிலிருந்தும் ஆறுபடை முருகன் கோவில்களிலிருந்தும் தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு 1300 கலசங்களில் தீர்த்தம் நிரப்பப்பட்டு யாகசாலை பூஜைகள் 108 யாக குண்டங்களில் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கியது. யாகசாலை மிகவும் அழகாகவும்
கலை நயத்துடனும் அமைக்கப்பட்டுள்ளது. யாககுண்டங்கள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்களால் ஹோமங்கள் நடைபெறுகின்றன. யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத யாகங்கள் நடைபெறுகின்றன. யாகசாலைகளின் முகப்பில் வள்ளி தேவானையுடன் கையில் வேல் தாங்கி மயில் முன்னிற்க முருகப்பெருமான் காட்சி தருவது மிகவும் சிறப்பாகும். அருகில் கருவறையில் உள்ளது போல் கையில் செங்கோல் தாங்கி ராஜ அலங்காரத்தில் அழகன் முருகன் காட்சி தருகின்றார். யாகசாலையில் மீனாட்சி அம்மன் அபய அஸ்த முத்திரையில் நின்ற கோலத்தில் அழகாக காட்சி தருகின்றார். அடுத்ததாக தலையில் பிறைசூடி சொக்கநாதர் மீனாட்சி அம்மனுடன் தம்பதி சமேதரராக அபய அஸ்த முத்திரையில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். அருகில் பிள்ளையார்பட்டி விநாயகரை சிறப்பாக அமைத்துள்ளனர். அடுத்த யாகசாலையில் நான்கு திருக்கரங்களுடன் அபய அஸ்த முத்திரையில் ஸ்ரீ நர்தன விநாயகரை அமைத்துள்ளனர். வடபழனி முருகன் கருவறை கோபுர கலசம் தங்க முலாம் பூசப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜைகள் செய்ய கொண்டு வரப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றது. ஹோமங்களில் இடப்படும் ஹோம திரவியங்கள் அக்னி பகவானால் உரிய தெய்வங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகின்றது. ஹோமங்களில் வரும் ஹோம புகையை சுவாசிப்பதால் உடலில் உள்ள பல வியாதிகள் தீர்க்கப்படுகின்றது. மனதும் உடலும் புத்துயிர் பெறுகின்றது. வேத மந்திர அட்சரங்களை நாம் கேட்பதால் நம்முடைய வினைகள் தீரும், மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். வேத மந்திரங்களை நாம் கண்மூடி உள்வாங்க வேண்டும். பதங்க பதங்க பிங்க பிங்க சப்த சப்த சூக்ம சூக்ம சிவ சர்வ சர்வதரே மகாபைரவி சர்வஜத்ர கர்ம வித்வம்சி பரமம் தச்சேலினி சர்வபூததமணி சர்வபூதாந்தமந்த சர்வ விக்னான் சிந்தி சிந்தி
யாகசாலையின் முன்பு கோபூஜை நடைபெறுகின்றது. இரண்டு கன்றுகளை ஈன்ற பசுவே கோ என்னும் பெயர் பெறுகின்றது. அந்த பசுவே கோபூஜைக்கு தகுதி உள்ளதாகும். கோபூஜை முடிந்து அனைவரும் வலம் வருகின்றனர். வடபழனி முருகனுக்கான யாகசாலையில் ஆறாம் கால யாகம் நிறைவு செய்யப்பட்டு பூர்ண ஆகுதி செய்யப்படுகின்றது. வலம் வந்து கும்பாபிஷேகம் செய்ய சிவாச்சாரியார்களால் கொண்டு வரப்படுகின்றது. வடபழனி முருகன் திருக்கோவில் கும்பாபிஷேக பெருவிழாவில் ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றும் வைபவம் நடைபெற சிவாச்சாரியார்கள் புனித கலசங்களுடன் மேலே வந்து ராஜகோபுர கலசங்களுக்கு பூஜைகள் செய்கின்றனர். கிழக்கு வடக்கு மேற்கு வாசல் கோபுர கலசங்களுக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. பூஜைகள் நடைபெற கும்பாபிஷேகம் செய்ய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்க வடபழனி முருகன் திருக்கோவிலின் மேலே கருடன் வட்டமிடுகின்றது. இறைவனின் தூதுவரான கருடன் வட்டமிட இறைவனின் அங்கீகாரம் கிடைக்கின்றது. இதுவே அற்புதமான தருணம். ராஜகோபுரம் கருவறை கோபுரம் என வரிசையாக அனைத்து கோபுர கலசங்களின் மீதும் புனித நீர் ஊற்றப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அபிஷேகம் முடிந்து கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்படுகின்றது. திருக்கோவில்களில் நடைபெறும் கும்பாபிஷேக வைபவங்களில் நாம் கலந்து கொள்ள நமது சந்ததி வளம் பெறும், நம்முடைய பாவங்கள் தீரும், குழந்தைகளின் கல்வி மேம்படும், தொழில் முன்னேற்றம் அடையும், திருமணம் கைகூடும், வாழ்வு வளம் பெறும். ஆலயம் செல்லும் வழி சென்னை வடபழனியில் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. ஆலய தொடர்பிற்கு
பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு எட்டு மூன்று ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று அருகில் உள்ள ஆலயங்கள் ஆதிமூலப் பெருமாள் திருக்கோவில், வேங்கீஸ்வரர் திருக்கோவில்.